அமெரிக்கா சைனா ரஷ்யாவோட வளர்ந்து வரும் நட்பை பார்த்து அதிக அளவுல பயந்திருக்காங்க. அவங்களோட பயத்துக்கு காரணம் ரஷ்யா சைனாவோட அணு ஆயுதங்களை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணிடுவாங்களோன்னு தான். அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. நான் உங்கள் செந்தில், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ஹிஸ்டரி. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சமீபத்துல ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சமீப காலத்துல ரஷ்யா சைனாவோட நட்பு அதிக அளவுல வளர்ந்துட்டே வருது. இது அமெரிக்காக்கு ரொம்பவே ஆபத்தானது. என்னதான் சைனா ரஷ்யாக்கு தேவைப்படுற அதி பயங்கரமான ஆயுதங்களை கொடுத்து உதவலனாலும், அரசியல் ரீதியாவும் ரஷ்யாக்கு தேவைப்படுற சில உதவிகளை மறைமுகமா சைனா செஞ்சுட்டு தான் வருது. சைனாவோட செயல்களையும் சைனா ரஷ்யாவோட நட்பையும் நாங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். அமெரிக்காவான நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர் சீக்கிரமா முடிவுக்கு வரணும் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சீனா ரஷ்யாக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள்னால இப்ப வரைக்கும் இந்த போர் முடிவுக்கு வராம இழுத்துக்கிட்டே இருக்கு. இது போல சைனா ரஷ்யாக்கு உதவி பண்ணிட்டு இருக்கனால ரஷ்யா சைனாக்கு இடையே இருக்க நட்பு அதிக அளவுல வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ரஷ்ய அதிபரான ஜி ஜின்பிங் ரஷ்யாக்கு போய் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. அதுல அமெரிக்கா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்ட்னர்ஷிப் வித் நோ லிமிட்ஸ் தான். அவங்க ரெண்டு பேர்த்தோட சந்திப்புக்கு அப்புறமா ஜி ஜின்பிங் அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இரு நாட்டோட காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி கோஆபரேஷனை டீப்பனிங் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவை அதிக அளவுல பயமுறுத்தி இருக்குன்னு சொல்லலாம். சைனாவோட டார்கெட் 2035 அவங்களோட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ 1500 உயர்த்தணும்னு நினைச்சாங்க. அதாவது இப்ப இருக்கிறத விட 3 அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட நியூக்ளியர் ஆர்சனல். அதுக்கு ரஷ்யா உதவி பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப அமெரிக்காக்கு அதிக அளவுல இருக்கு. சீனா கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, அவங்களும் யுரேனியமை என்ரிச் பண்றதுல ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ரஷ்யா அளவுக்கு அவங்க என்ரிச் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப வளர்ந்து வர நட்புனால ரஷ்யாவோட டெக்னாலஜிய சைனாக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா சைனானால ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் அதிகமான அணு ஆயுதங்களை தயாரிச்சிட முடியும். அது மட்டும் இல்ல, ரஷ்யா நினைச்சா அவங்க கிட்ட இருக்கிற யுரேனியமை டைரக்டா சைனாக்கு ஏற்றுமதியும் பண்ண முடியும். இது போல விஷயங்கள்ல நடந்துச்சுன்னா உலகத்துக்கு அது பேராபத்தா முடிஞ்சிடும். ரஷ்யா இது போல விஷயங்கள கவனத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். அமெரிக்கா பயப்பதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யாக்கு இப்ப சீனாவோட உதவி அதிக அளவுல தேவை. சீனாவும் மறைமுகமா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா சைனாக்கு சைனா எதிர்பார்க்கிற விஷயங்களை கொடுத்துட்டா சைனா அவங்களோட நியூக்ளியர் ஆர்சனலை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டா இந்தியாவான நமக்கும் பேராபத்தா முடிஞ்சிடும். இப்போ அமெரிக்கா ஏன் இத பார்த்து அதிக அளவுல பயப்படுறாங்கன்னா, சைனா தைவான் பிரச்சனை இருக்கு, இத பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சைனா அதிக அளவுல அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டா அது நேரடியா அமெரிக்காக்கு ஆபத்து. சைனா எப்ப தைவான் மேல போர் தொடுத்தாலும் அமெரிக்கானால நேரடியா சைனாவை எதிர்த்து போராட முடியாது. அமெரிக்காவும் சைனா கிட்ட போய் ரஷ்யா கூட போட்ட மாதிரி நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் எதையாவது ஒண்ணு போடணும். ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலே ரெண்டு பேத்துக்குள்ளயும் மியூச்சுவலா பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? அப்ப அமெரிக்கா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அது மட்டும் கிடையாது, சைனா எந்தெந்த இடத்துல எல்லாம் தான் அணு ஆயுதத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னா, அதுக்கு அமெரிக்காவும் அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அணு ஆயுதத்தை நிலைநிறுத்தி இருக்காங்கன்னு சொல்லணும் இல்ல? அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. சைனா கிட்ட அதிக அளவுல அணு ஆயுதம் வந்தாச்சு. இப்போ டாக்டிக்கல் அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிப்பாங்க சைனா. அப்படி தயாரிக்கும் போது நார்த் கொரியால கொண்டு போய் என்னோட அணு ஆயுதத்தை நான் நிலைநிறுத்துறேன், இது நார்த் கொரியாவோட பாதுகாப்புக்கு, இதுவும் ஒரு டியூஎல் கீ தான்ப்பா, ரெண்டு பேர் நினைச்சாதான் ஏக்க முடியும், நார்த் கொரியா நினைச்சா ஏக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப சமீபத்துல ரஷ்யா எப்படி பெலாரூஸ்ல கொண்டு போய் வைக்குதோ அதே போல சைனாவும் கொண்டு போய் வைப்பாங்கல்ல நார்த் கொரியால. அவங்க அங்க மட்டும் வைக்க மாட்டாங்க, ஏன் ஈரான்ல கூட கொண்டு போய் வைக்கலாம் இல்லையா, வாய்ப்புகள் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் விட்டுருங்க, பாகிஸ்தான்ல கொண்டு வந்து வச்சா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப சைனாக்கு தைவான் எப்படியாவது அவங்க நாட்டுக்கு கீழே கொண்டு வரணும். சைனா ஈஸியா தைவான் மேல போர தொடுத்து தைவானை அவங்க நாட்டோட இணைச்சுக்க முடியும். போரே இல்லாம அமெரிக்காவோட உதவி இல்லனா கண்டிப்பா தைவான்னால அதிக அளவுல சஸ்டெயின் பண்ண முடியாது இல்லையா? அது மட்டும் இல்ல, சைனா கிட்ட அதிக அளவுல அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால சவுத் சைனா சீல
அமெரிக்காவோட ஆதிக்கம் கம்மியாக ஆரம்பிக்கும். அங்க இருக்க நாடுகள் எல்லாம் சைனா பேச்சையும் கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இது அமெரிக்காக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். சைனா இது போல அதிக அளவுல அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டா இந்தியாவான நம்ம சும்மா வேடிக்கையா பார்த்துட்டு இருப்போம். நம்மளும் நம்மளோட பங்குக்கு எவ்வளவு தயாரிக்க முடியுமோ அவ்வளவும் தயாரிக்க ஆரம்பிப்போம். இப்போ ஏசியா ஃபுல்லா அமெரிக்காவோட ஆதிக்கம் கம்மியாயிரும். நம்ம கிட்டே வந்து வாழாட்டலாம் முடியாது, ஒட்ட நறுக்கி அனுப்பிடுவோம் இல்ல. இது போல காரணங்களுக்காக தான் அமெரிக்கா அதிக அளவுல பயத்துல இருக்காங்க. அமெரிக்காவை விட்டு தள்ளுங்க, சீனாக்கும் ரஷ்யாக்குமே ஏகப்பட்ட எல்லை தகராறுகள் இருக்கு. ஆல்ரெடி சீனா தான் நேவியில நம்பர் ஒன், அதிக கப்பல் வச்சிருக்கு, அதிக பிளைட் வச்சிருக்கு, நீ என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது போல எல்லா விஷயத்திலயும் அதிக அளவுல இருக்காங்க. இப்போ ரஷ்யா சைனாக்கு அணு ஆயுதத்தையும் கொடுத்துட்டா எதிர்காலத்துல அது ரஷ்யாக்கு எதிரா கூட வந்துடலாம் இல்லையா? இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க ரஷ்ய அதிபரோட புட்டின் இடத்துல இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க? சீனாவோட உதவியும் இருக்கனாலதான் ரஷ்யா தைரியமா உக்ரைன் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. உக்ரைனா உக்ரைன் மட்டும் இல்ல, அங்க இருக்க ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளையும் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கும் சில பல உதவிகள் தேவை, அதை சைனா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. சைனாவோட உதவி அதிக அளவுல வேணும்னு சொல்லி சைனா கேக்குறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்களா, இல்ல சைனா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணுவீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப் வளர்றத நம்மளும் கூர்ந்து கவனிக்க தான் செய்யணும். அது நம்மளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.